ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா, யூனிட் 9 தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அந்த யூனிட்டில் உள்ள டாபிக்ஸ்லாம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 2005 உள்ள எடிஷனில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 7வது லெசன், விடுதலைக்கு பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, தமிழகத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, 2005 முன்னாடி வரைக்கும். ஓகேவா? அடுத்தது, தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் அது எப்படி இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மூணுமே வந்து யூனிட் 9 வந்து கவர் ஆகும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில். இந்த யூனிட் 10 இருக்கல, தற்காலிக தமிழகத்தின் இலக்கிய மற்றும் பண்பாட்டின் வளர்ச்சி, இது வந்து யூனிட் 8 வந்துடும். ஓகேவா? அடுத்தது, இந்த 3 லெசன் குடிமையில் பகுதியில் உள்ள 3 லெசன் வந்து, இதில் உள்ள இந்த மொதல் 2 லெசனுமே வந்து நமக்கு யூனிட் 9 வந்து வரக்கூடியது தான். என்னென்னா வந்து, நமது சமூக பிரச்சனைகளும் தேர்வுகளும், நமது பொருளாதார பிரச்சனைகள். ஓகேவா? இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அண்ட் இதை எப்படி வந்து ஈஸியாக வந்து படிக்கிறதுட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பாடம் 7, விடுதலைக்கு பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி. இந்த லெசனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விடுதலைக்கு பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சியை வந்து உருவாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு தான் வந்து இந்த லெசனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன், மீதி உள்ளதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 குழுக்கள் வந்து கல்வியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வந்து கொண்டு வராங்க. அது என்னென்னா வந்து, ஃபஸ்ட்டு வந்து பல்கலைக்கழக மானியக்குழு, செகண்ட் இடைநிலை கல்விக்குழு, தேர்டு கோத்தாரி கல்விக்குழு, ஃபோர்த் வந்து புதிய கல்விக் கொள்கை, 5 வந்து தேசிய கல்விக் கொள்கை. ஓகே, இந்த 5 பற்றி பார்க்குறது தான் வந்து இந்த லெசன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பல்கலைக்கழக மானியக்குழு இருக்குல்ல, அது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து 1948 வந்து கொண்டு வராங்க. இது வந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னா, உயர்கல்வியின் தரத்தை வந்து உயர்த்துவதற்காக தான் வந்து இந்த பல்கலைக்கழக மானியக்குழு வந்து கொண்டு வராங்க. அடுத்தது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடுறோம், எல்லாத்தரையும் பார்த்துக்கோங்க. அடுத்து, 45வது பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு பிரிவில் வந்து 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருமே வந்து கட்டாய கல்வி வந்து கற்க வேண்டும், அப்படி தான் கொண்டு வரக்கூடிய ரூல்ஸ் தான் வந்து அது. ஓகே, அடுத்த இடைநிலை கல்விக்குழு. ஓகேவா? இடைநிலை கல்விக்குழு வந்து 1953 வந்து கொண்டு வராங்க. யாரோட தலைமையிலனா வந்து, ஏ லட்சுமணசாமி. இதோட நோக்கம் என்னென்னா, இடைநிலை கல்வியிலே வந்து முழு வளர்ச்சி பெற வேண்டும். ஓகேவா? ஃபுல் திறனையும் பதிச்சு அது வந்து உயர்கல்விக்கு வந்து ஒரு ஆயத்த பணியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு, இடைநிலை கல்வியை வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து இதான் இடைநிலை கல்விக்குழு. ஓகே, அடுத்தது வந்து கோத்தாரி கல்விக்குழு. ஓகே, கோத்தாரி கல்விக்குழு வந்து 1964 தொடங்குறாங்க. இதோட தலைவர் யாருன்னா, டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. ஓகேவா? இவர் வந்து இதோட ரிசல்ட்டு, இதோட அறிக்கையை வந்து 1966 வந்து சமர்ப்பிக்கிறார். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10+2+3 அந்த கல்வி முறையை தான் வந்து நாடு முழுவதும் வந்து அமல்படுத்துகிறாங்க. ஓகேவா? அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. 1965 வந்து மும்மொழி கல்விக் கொள்கை வந்து வருது. ஓகேவா? மும்மொழி திட்டம். ஓகேவா? அந்த மாநில மொழி, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஹிந்தி, அதுமாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அது போராட்டம் பண்ணி இருமொழிக் கொள்கை அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து புதிய கல்விக் கொள்கை. ஓகே, புதிய கல்விக் கொள்கை வந்து 1986 வந்து கொண்டு வராங்க. இதோட நோக்கம் வந்து என்னென்னா, 6 வயது முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளிலும் ஆரம்ப கல்விக் கொள்கையை வந்து கற்றுக்கணும், 1 to 5 வரைக்கும் எல்லாருமே வந்து படிச்சிருக்கணும், 6 to 14 வரைக்கும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அடுத்தது வந்து தேசிய கல்விக் கொள்கை. ஓகே, தேசிய கல்விக் கொள்கை வந்து 1992 வருது. இதோட மெயின் ரோல் என்னென்னா, கரும்பலகை திட்டம். ஓகேவா? கல்வியோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, அந்த கட்டமைப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கரும்பலகை திட்டம், பிளாக் போர்டு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. இது மூலம் வந்து கல்லாமையை போக்கும் தேசிய எழுத்தறிவு இயக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? முறைசார கல்வியில் வந்து கல்லாமையை போக்கும் தேசிய எழுத்தறிவு இயக்கமும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் தான். ஓகேவா? அடுத்தது வந்து, இதெல்லாம் வந்து பழைய ஸ்டாட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்துருங்க. ஆரம்ப அளவில் இடைநிலை கற்றலை தவிர்க்கவும், கல்வியின் தரத்தை உயர்த்தவும் இந்திய அரசு வந்து சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? சர்வ சிக்ஷா அபியான், இது வந்து எல்லாருக்கும் கல்வி, எஸ்எஸ்ஐ என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து வெற்றிகரமாக வந்து செயல்படுத்தப்பட்டும் வருகிறது. அந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆரம்ப கல்வியில் வந்து யாருமே வந்து படிக்காமல் போகக்கூடாது, எல்லாருமே வந்து ஆரம்ப கல்வியை வந்து படிக்கணும், அதுக்கான திட்டம் தான் வந்து இந்த சர்வ சிக்ஷா அபியான். அடுத்தது, இடைநிலை கல்வியோட வளர்ச்சி. ஓகேவா? நமது தேசிய கல்விக் கொள்கை 1992 தொழிற்கல்வியின் தேவையை வலியுறுத்தியது. அதே போல் 1978 ஜூன் மாதத்தில் தொழிற்கல்வியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது. அடுத்து, உயர்கல்வி வளர்ச்சி. ஓகே, உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுக்கல்வி, தொழிற்கல்வி அப்படின்ட்டு 2 தான் வந்து பிரிக்காங்க.
பொதுக்கல்வினா வந்து கலை, அறிவியல், வணிகவியல் இதெல்லாம் வந்து பொதுக்கல்வியில் வந்துடும். தொழிற்கல்வி வந்து பொருளியல், ஓகேவா, இன்ஜினியரிங், மெடிசன், இது விவசாயம் இதெல்லாம் வந்து வரும். அடுத்தது, தமிழகத்தில் வந்து உள்ள கல்லூரிகளில் 1970 வந்து பயிற்று மொழியாக வந்து தமிழ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, ஓகேவா. இது வந்து ஒரு முக்கியமான டீட்டெயில். அடுத்தது வந்து டாக்டர் சர் சி வி ராமனும் மேற இவர் டாக்டர் சந்திரசேகர் ரெண்டு பேரும் வந்து நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் வந்து ஆவர். அடுத்தது, விவசாய ஆராய்ச்சி துறையில் வந்து உலக புகழ் பெற்ற டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரால் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகத்தை புனரமைத்தார். இவர் வந்து அரிசி உற்பத்திக்காக புதிய தொழில்நுட்பத்தை முறையை வந்து கொண்டு வந்தார். அதில் வந்து அதிக மகசூல் திட்டம் என்றும் அழைக்கிறோம். அரிசியை வந்து உற்பத்திக்காக புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, அதை வந்து அதிக மகசூல் திட்டம் HVPVP அப்படின்ட்டும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது, ஆண்டுதோறும் 23rd வந்து விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதில் உள்ள டேட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான டேட்டு. தொழில்துறை வளர்ச்சி, இதை பொறுத்தவரை CSIR இந்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து யார் இருக்காருன்னா ஜிடி நாயுடு, தமிழ்நாடை சேர்ந்தவர். டாக்டர் ஜிடி நாயுடு தமிழகத்தை சேர்ந்த தொழில்துறை வல்லுநர் ஆவர், ஓகேவா. அடுத்தது வந்து அணுசக்தி துறை, அணுசக்தி ஆராய்ச்சியில் வந்து யார் வந்து இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். அதில் வந்து யார் இருக்கான்னா, அணுசக்தி குழுவை வந்து 1948 அமைக்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சிதம்பரம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அடுத்தது, விண்வெளி ஆராய்ச்சி, ஓகேவா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் வந்து 1972 ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து எல்லா இதுவுமே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயில் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உதவும். அக்னி சிறகுகள் வந்து APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்து எழுதிய மிக சிறந்த ஒரு புத்தகம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஓகே, அடுத்தது வந்து வானொலி வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்ட்டு இருக்கோம். 1927 முதன் முதலாக வந்து வானொலி ஒளிபரப்பு வந்து தொடங்கப்பட்டது. ஆனால் 1936 தான் வந்து ஒளிபரப்பு கருவிகளை கொண்டு இந்திய ஒளிபரப்புத்துறை ஒளிபரப்பும் பணியை வந்து துவங்கியது. 36 துவங்கியிருக்காங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1927, ஓகேவா. அகில இந்திய வானொலி என்று பெயர் மாற்றமும் செய்யப்பட்டது, ஓகேவா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வருதுன்னா திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி போன்ற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து வருது. இந்த வானொலி திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் வந்து என்னென்னா பிரச்சார் பாரதி அப்படிங்கிறது வந்து வானொலியை பற்றி மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இது பேர் வந்து பிரச்சார் பாரதி. அடுத்தது, தொலைக்காட்சி 1959 வந்து வருது. தொலைக்காட்சியை வந்து கண்டுபிடித்தவர் யாருன்னா வந்து JL பியர்டு, ஓகேவா. அடுத்த இன்சர்ட் அப்படின்ட்டு ஒரு செயற்கைக்கோள் இருக்குது. அந்த இன்சர்ட் செயற்கைக்கோளோட ஒர்க் என்னென்னா தொலைத்தொடர்பு, வானிலை ஆராய்ச்சி, வானிலை ஒளிபரப்பு இதெல்லாம் வந்து அதோட இதில் வச்சுக்கிடுது, ஓகேவா. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண உருவாக்கப்பட்டதான் வந்து இன்சர்ட். அடுத்தது தொலைபேசி, ஓகே. தொலைபேசி வந்து எம் லேமண்ட் என்பவர் வந்து 1787 வந்து கண்டுபிடிச்சார், தந்தியை கண்டுபிடிச்சார். 1857 வந்து டல்ஹௌசி பிரபு வந்து தந்தி முறை வந்து இந்தியாவில் வந்து புகுத்தினார். இந்தியா முழுவதும் 753 தபால் தந்தி அலுவலகங்கள் வந்து நிறுவப்பட்டன, ஓகே. அடுத்தது, இது தொலைபேசியை கண்டுபிடித்தவர் வந்து 1876 அலெக்சாண்டர் கிரகாம்பெல். 1882 முதன் முதலாக சென்னையில் வந்து தொலைபேசி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி கேள்வியெலாம் வந்து கேட்கலாம், ஓகேவா. அடுத்தது வந்து அவ்வளோதான். அடுத்தது, இந்தியாவில் வந்து உள்ள கவர்மெண்ட்டு இது டெலிகிராஃப் டெலிகாம் வந்து என்னென்னா BSNL, ஓகே. அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து கணினி பற்றி ஒன்றும் இருக்காது, கணினி பற்றி பழைய அப்டேட்டாக தான் இருக்கும், அச்சமாக வாசிக்கிட்டால் வந்து போதும். அடுத்து, இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியிலும் தமிழகம் வந்து 2வது இடத்துல உள்ளது வந்து பழைய ஸ்டாட்டிக்ஸ், இப்போ 8வது இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இணையதளம் வந்து MIT 1962 உருவாக்கணுச்சு. அதோட மாடல் படி தான் 1969 வந்து தமிழ்நாட்டில் வந்து பின்பற்றினாங்க. அடுத்தது இ காமர்ஸ், ஓகே. இந்த புக் வரும்போது இ காமர்ஸ் வந்து ஃபேமஸ் கிடையாது, இப்போ வந்து இ காமர்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமஸ், ஓகேவா. ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அப்படின்ட்டு நம்ம எலக்ட்ரானிக், ஓகே, எலக்ட்ரானிக் வணிகம், ஓகே, எலக்ட்ரானிக் வணிகம் நம்ம ஃபுல்லாகவே இப்போ நெட்டில் தானே வாங்குகிறோம். மின்த்ரா, ஷாப் கூல்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். அடுத்தது வந்து இ கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சிராமியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது. இப்போ புதிய ஒரு புது 100 பஸ் இருக்குன்னா அந்த 100 பஸ்ஸை வந்து வேறு இடத்துலேருந்து இது தொடங்கி வைக்கிறது தான் பேர் இ கான்ஃபரன்ஸ். அடுத்து வேறு இடத்துக்கு வந்து பேசுறது எலக்ட்ரானிக் மூலியமாக வந்து கான்ஃபரன்ஸ் மாநாட்டு நடத்தக்கூடியதான் வந்து இதோட இது, ஓகேவா. இதோட புக் பேக் வந்து பாருங்கள். இடைநிலை கல்விக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்?
டாக்டர் லட்சுமணசாமி முதலியார். தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1970. அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஏபிஜி அப்துல் கலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்தியாவில் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழகம் 2வது இடம், இது வந்து தேவையில்லை. தொலைபேசி கண்டுபிடித்த லக்ஷன்கிரபல். அடுத்து கோடிட்டு இடங்களின் நிரப்புக வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் 5 செப்டம்பர். கரும்பலகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது வந்து தேசிய கல்விக் கொள்கை. இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்து நான் சொன்னதை படிச்சுட்டு இதில் பார்த்தாலே ஆன்சர் ஈஸியாக தெரியும். தமிழகத்தின் உலக புகழ்பெற்ற விவசாய அறிவியல் வல்லுநர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். இந்தியாவில் வானொலி ஒளிபரப்பு துவங்கப்பட்ட வருடம் வந்து 1927. ஓகே, அஃபிஷியலாக தொடங்கினது வந்து 1936. அந்த ரெண்டு டேட்டில் எதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் வந்து யார்? ஜேஎல் பியர்ட். ஓகேவா, அடுத்து அந்த பொறுத்துக்கவும் ஈஸியாக தான் இருக்கும், பொருத்தி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த லெசன் போகுமா? ஓகே, அடுத்த லெசன் வந்து பாடம் 8, தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா, இந்த பொருளாதார வளர்ச்சியை விட நமக்கு இப்போ நியூ புக்கில் வந்து 11th பொருளாதார வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹைலைட் பண்ண முடியல, அதனால் நான் சொல்கிறேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து திட்டக்கலங்கள். ஓகேவா, திட்டக்குழு எப்படி உருவானுச்சு, பிளானிங் கமிஷன் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் வந்து போட்டாங்க அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஓப்பனிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த 5 ஆண்டு திட்டம் எந்தெந்த வருஷத்தில் வந்து உருவாக்கப்பட்டது, ஓகேவா, அதை பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்கிட்டாலே போதும், வேறு ஒன்றும் இதில் வந்து முக்கியமாக கிடையாது. அடுத்தது வந்து கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, அடுத்தது வந்து இங்கே வந்து இந்த இது வந்துடும், சென்னையை வந்து தமிழகத்தின் டெட்ராய்டு என்று அழைக்கிறோம். ஓகேவா, இது இப்போ புது புக்கில் இருக்குது, இது பழைய புக்கிலே வந்து இருந்திருக்கு. இது இப்போ கூட ரீசெண்டாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 வந்து கேட்டாங்க. ஓகேவா, இது முக்கியமானது, சென்னை வந்து தமிழகத்தின் டெட்ராய்டு என்று அழைக்கிறோம். அடுத்து இந்த பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, என்னென்ன திட்டம் எந்தெந்த இடம் எந்த வருஷம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, இல்லை பாருங்கள், ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூரில் வந்து கொண்டு வரப்பட்டுக்கு 1955, நெய்வேலி லிக்னைட் கழகம் நெய்வேலி 1956, இந்துஸ்தான் டெலி பிரிண்ட்ஸ் சென்னை 1960, இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் உதகமண்டலம் 1960, பாரத் கனரக மின்னணு தொழிற்சாலை திருச்சி 1960. எல்லாமே வந்து ஒரே வருஷமாக தான் இருக்குது. ஓகே, வேணாலும் ஈஸி தான். கனரக வாகன தொழிற்சாலை ஆவடி சென்னை 1961, சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மணலி சென்னையில் இருக்குது 1965, சென்னை உருக்காலை வந்து சேலம் 1977. இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இதில் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கலாம், எப்போ தொடங்கினாங்க அப்படின்ட்டு. அடுத்து மின்சாரத்தை பொறுத்தவரைக்கு 3வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து மின்சாரத்துக்கு வராங்க. 1948 வந்து அந்த சட்டத்தின்படி தமிழகத்தில் வந்து 1957 ஜூலை 1ஆம் தேதி வந்து மின்சாரம் வந்து தொடங்கப்படுது, TNEB வந்து தொடங்குறாங்க. அதில் வந்து நிறைய இது இருக்குது, நம்ம இது நீர் மூலமாக எடுக்கிறது, காற்றாடி மூலமாக எடுக்கிறது, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, வாணிகம் மற்றும் வியாபாரம் இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஓகே, அடுத்து வங்கிகள் வந்து தேசிய உடைமையாக்கப்பட்டது, அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் ஓகே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பாயிண்ட் ஒன்று முக்கியம், இந்திய அரசால் அமைக்கப்பட்ட 7 வர்த்தக மையங்களில் சென்னை ஏற்றுமதி வளாகமும் 1. ஓகேவா, அது வந்து எப்படி அழைக்கப்படுது, மெப்ஸ் சென்னையில் வந்து உள்ளது. அடுத்தது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1948 படி வங்கிகள் வந்து தேசியமயமாக்கும் பணி வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, அடுத்தது வந்து உலகிலேயே வந்து இந்திய இதெல்லாம் வந்து பழைய கண்டென்ட். ஓகேவா, இதெல்லாம் வந்து இப்போ அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. இது வந்து இப்போ வந்து 8வது இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தமிழகம் வந்து அரிசி உற்பத்தியில் 8வது இடம், சோளத்தில் 8வது இடம், திணை உற்பத்தியில் வந்து 8வது இடம்னு இப்போ பார்த்துக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து முக்கியமானது வந்து அது ஒரு நாளை கேள்வி தான், அதுதான் கேட்பாங்க. மிச்சப்படி வந்து நம்ம 11th நியூ புக்கில் வந்து பார்த்துக்கலாம்.